லக்ஷ்மி, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும். அம்மா பால் அங்க வைடி. ஐ பணியாரோ, சாமி கும்பிட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிட வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ண குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா? படாதடி. ஐயோ, உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க. பாமா அந்த மாப்பிள, கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி. போற இடத்துல இந்த மாதிரி இறக்க மறக்கா பேசுன, வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க, தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவ ராசா, ராத்திரியும் பவுனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன் சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. என்னவாம் போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டைய பத்தி எவ்வளவு பெண்டிரிக்க போறியா இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல, அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்ட சோறு. அப்பா, எலுமிச்சை பழம் கருகமணி எதுப்ப வைக்கிறாங்க? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம் பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல சுரத்தை குடுமா தாயே. அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா, நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும். இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாரா பணியாரம்மா? இவ்வளவு எனக்கா? உனக்கு அம்மா கொடுப்பாங்க, இத போய் அங்க கொடு. என்னடா சித்தா, என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற? பண்ணபுரத்துக்காரர், மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு, அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது. நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே. ஏய், பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா, மனுஷன் ஏமாற மாட்டான். அப்படி சொல்லாதீங்க, மாடு சாமி மாதிரி. இந்த மாடு சாமியோ? மாடு என்னைக்குமே சாமி தான். நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு, ஆனா பசுவுக்கு நாலு மாறு. ஏன் போய் மாட்டாஸ்பத்திரியில கேள்றா? கிறுக்க இந்த நக்கலா பேசுறானே வேணாங்கிறது. தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுப்பா. ஏன் தெரியுமா? அது பெத்த கண்ணுக்குட்டி குடுக்கறது ரெண்டு மாறு, நம்மள மாதிரி அனாதைங்களை குடுக்கறதுக்கு ரெண்டு மாறு, அதனாலதான் அதை காமதனு சொல்றாங்க. நீ அனாத போயிடா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன். மாட்டு பாலை குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறிய. உங்க ஆத்தா பாலை குடிச்சிருந்தீங்கன்னா? இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க. என்னடா
அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுக்கார பயல்கள், கொஞ்ச நேரம் நம்மளே கறந்து வாங்கி போறது. நான் வரப்பா. டேய் என்னடா அது? அது குடுத்துச்சு, அது குடுத்துச்சு, அது குடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற. ஆனா அதை பார்க்க முடியலையே. பண்ணையார் மாவளாச்ச, அவ்வளவு சுலபமா பாத்துட முடியுமா? எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு. சரி, சும்மா நைன் நைன் பேசிக்கிட்டு இருக்காம சூடாடுறதுக்குள்ள பண்ணையாரத்தை சாப்பிடு. எனக்குண்ண இந்தா யசவராஜ் காப்பி ஓடு. ஆனா நீ வேற பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகள் போட்டுக்கா. காலையில பணியாரம் சாப்பிடறது வாய் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வர டீ போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு. என்ன தயக்கற? காலங்காத்துல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது? நான் தான் பழனி ஆண்டி சிறுவம் வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மவன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிச்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிச்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்களது தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு. பால் வாங்கிட்டு வர நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன். நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயலுக்கு தானே செய்யுங்களா வேலையே? காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கேடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல விளக்குறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளக்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் சண்டை சொல். போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயலுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவன சண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்ட நான் வரமாட்டேன். நகந்து உட்கார்றா, நகந்து உட்கார்றா. சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கயிறா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ, எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான். தலையில விட்டாதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடாயுது, தலசியை விட்டு டவுசர் போட்ட கைடாயுது. பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான். எண்ணெய் ஏண்டா? நான் பாட்டு கிழவும் புலம்பிட்டே இருக்கிறேன், பேசாம இருக்கிறிய. ஏயா, ஏதாவது தப்பா பேசிட்டுனா அழுகுற? இல்லைங்க ஐயா, என்ன பெத்த ஆத்தா தோசோட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்ட. கடவுள் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கல, அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் எண்ணெய் இல்லடா வழக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க.
சிலை நில்றா, உடம்புல சட்டையை போடுறா, எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு தெரியற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். டேய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு, வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா, சரிதா? சரி சரி. இலே, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற, பழைய சோறு சாப்பிடாத. மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர.